கவிதா எனக்கு கொடுத்த முன்னுரைய கேட்டா என் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கும் போல தெரியுது. ஆனா ஒண்ணு கவிதா, இன்னில இருந்து உங்களுக்கு நான் செல்லமா உங்க பேரை மாத்தி வைக்கிறேன். கவர்தா அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நான் இந்த இடத்துல பெருமையோட சூட்டுறேன். இது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பேராக இருக்கும். அவங்க உங்களுக்கு அமோக ஆதரவு இந்த பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோக்கதா சொல்றேன், நீங்க நம்மளை கலாய்க்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் தான் நம்மளை எப்போவாவது இங்க வரைக்கும் பஸ்ட் சைஸ் வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் ஃப்ரேம் வைக்கறோம் நினைச்சு. ஒரு நிமிஷமா பேசி, நீங்க எல்லாரும் இத ஒத்துக்கறீங்களா? இல்ல 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 பத்திரிகையாளர்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே மறுப்பு சொல்லிடுறாங்க. நம்மள ஆனா ஊனா 24 மணி நேரம் வச்சு செய்யறாங்க, மறுப்பு சொன்னா பப்ளிஷே பண்றது இல்ல. இது என்னங்க நியாயம்? இருக்கட்டும், இருந்தாலுமே ஒவ்வொரு நாள் தான் நமக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. இது வரைக்கும் தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நாம் உடனே முட்டி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே கேஷுவலாக பேசும் பொழுது பழைய கர்ணன் அவர்கள் ஆங்கிள் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் நாமும் பேசிக்கிட்டு இருப்போம். அதையும் வந்து போட்டு எவ்வளவு தரம் கெஞ்சினாலும் எடுக்காமல் அதுக்கப்புறம் விமர்சனத்தை விளம்பரமாக எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாமும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா எப்பவுமே கவிதா வந்து நம்மக்கிட்ட மைக்கை நீட்டி கேள்வி கேட்டு தான் நமக்கு பழக்கம். இன்றைக்கி தான் அவங்க மைக் முன்னாடி வந்து நம்மக்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த வாய்ப்பை விட முடியுமா? அதர்வைஸ் ஐ எம் ஆல்வேஸ் பிக்கஸ்ட் ஃபேன், பெரிய விசிறி. அவங்களுடைய தமிழ் இந்த அளவுக்கு அழகாக கோர்வையாக இருக்கும்னு கோபி அண்ணன் சொன்ன மாதிரி, கோபி சகோதரர் சொன்ன மாதிரி, ரொம்ப அழகான தமிழை இன்றைக்கி பேசும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்கன்னு தெரியாது. அவங்களுடைய வெறும் அந்த சேலை கீழே கீழ்பாக பகுதி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. யார் பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க, இந்த அளவு அழகான ஒரு தமிழுக்கும் குரலுக்கும் சொந்தக்காரர் யார் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா நம்மால் இது நம்ம ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க. மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தயாரிப்பாளர் எழுத்தாளர் ஆர்.பி. பாலா அவர்களுக்கு நான் வந்து புலிமுருகன், லூசிஃபர் இந்த மாதிரி படங்களை பற்றி கேள்விப்பட்டுட்டு அந்த படத்துக்கு பின்னாடி இருந்த அந்த படத்துடைய குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இன்டர்வியூஸில் பார்த்தேன். பார்க்கும்பொழுதே நான் பயங்கர இம்ப்ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் படக்குழுவில் இருக்கிறதுலே சீனியர் நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்களே ரொம்ப சின்ன வயசுக்காரராக இருக்கிறீங்க. வெரி யூத்ஃபுல் டீம், வெரி வெரி எல்லா விதத்திலையும் யங், ஃப்ரெஷ், எதிர்பார்ப்புகளுக்கூடிய எதிர்பார்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழுவாக அமைஞ்சிருக்குது. அதுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இவ்வளோ யூத்தாக இருக்கும்போது எல்லாரும் வந்து அனுபவத்தை கேட்டாங்கன்னா எல்லாரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. பவன் என்னன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இங்கே வசந்த் அவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது பெரிய ஒரு சித்துவுக்கு இது கதாநாயகனாக முதல் படம். அவருடைய ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஆனால் அவருமே வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு முகம் ஏற்கனவே. அதே போல் வெற்றி தமிழகத்தில் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்ச ஒரு முகமாக வளம் வந்துட்டுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கலருக்கு கண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாடி வச்ச ஐஸ்வர்யா ராய் மாதிரியே ஒரு முகம். ஐயா தாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யா ராய்னா கட்டி பிடிப்பேன் அப்படின்னு பக்கத்தில் ஷரத். ஷரத், உங்களுடைய காமெடி டைமிங் செம்ம சூப்பர். உங்களுடைய முருங்கக்காய் டயலாக அங்கே ஒரிஜினல் குரு சொன்னதை விட, ஒரிஜினல் புலி பாய்ந்ததை விட குட்டி புலி ரொம்ப அழகாகவே அந்த டயலாகை சொல்லி பாய்ஞ்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பக்கத்தில் டெவில் கார்த்தி, இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆகர்ஷண சக்தியாக கார்த்தி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நாங்கள் பேசும்போது சொன்னாங்க. இன்னைக்கு அவ்வளவு பணிவோடையும் அவ்வளவு ஒரு பவ்யமாகவும் உட்கார்ந்துருக்கும் பொழுது இவராக படத்தில் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆச்சரியம் கலந்த, அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டுடைய பிக்கஸ்ட் சக்ஸஸ்.
படத்துல இருக்கிறதுக்கும் நேர்ல இருக்கிறதுக்கும் எந்த விதமான ஒரு இதையுமே நம்ம சொல்லிட முடியல. நேர்ல இஸ் அன் ஏஞ்சல், படத்துல இஸ் அ டெவில். தட்ஸ் அன் அமேசிங். அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள், படத்தை செம்ம சூப்பரா பண்ணிருக்கிறீங்க. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படம் மிரட்டலா இருக்கு. பொதுவா ஒரு படத்தை பாராட்டணும், ஒரு ட்ரெய்லரை பாராட்டணும், மிரட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வேற ஹாரர் வேறையா, உண்மையாகவே மிரட்டியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலி பார்க்கும்பொழுது நீங்கள் சிஜி கதையை சொல்கிற வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. பல கோடிகள், ஒரு ஏ லிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிஜியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாகுபலி ஸ்டாண்டர்டுக்கு இந்த படத்துலேயும் சிஜிஸ் இருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து, ஒன்று அந்த படத்துடைய விஷுவல் ஃபீல் பார்க்கும்பொழுது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப மிரட்டலாக இருக்கு. ஹாரருங்கிற ஒரு மிரட்டலை தாண்டி ஒரு அவுட்புட்டுங்கிற விதத்தில் ரொம்ப ரொம்ப மிரட்டலாக இருக்குது. செகண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து மியூசிக். மியூசிக் நம்ம மியூசிக் டீம் ஃபோர் மியூசிக் அவங்க இருக்காங்களே இங்கே, இதே கேரளா பேஸ்டு அவங்க, ரொம்ப 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 ஒரு முதுகெலும்பில் குரு 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 குருன்னு ஏறி ட்ரெய்லர் முடியறதுக்குள்ளே ஒரு சில்லிட்டு போகுது. ரொம்ப 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 ஸ்கேரி மியூசிக், ரொம்ப த்ரில்லிங் மியூசிக். ஒரு த்ரில்லருக்கான, ஹாரர் த்ரில்லருக்கான எக்ஸ்ட்ரீம்லி குட் விஷுவல் ஆஸ் வெல் அஸ் ஆடியோ எஃபெக்ட் ரெண்டுமே நான் ட்ரெய்லரை பார்த்தேன். அதற்கான வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி குழுவில் கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு நான் மொத்தமாக கொடுத்துட்றேன், நீங்கள் பிரித்து கொடுத்துக்கோங்க. அண்ட் சுரேஷ் மேனன், நீங்கள் கேரளா ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிடி செல்வகுமார் சார் வந்து சொன்னார், கன்னடமாக இருந்தால் நீங்கள் கன்னடத்தை பாராட்டி பேசலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வளர்ந்தவங்க தமிழகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, தமிழர்களை விட்டு கொடுக்காதுன்னு சொன்னீங்க. அதை நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். ஆனால் ஒன்று என்னுடைய ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக், அதில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவதுங்க இந்தியாவில் சென்னையில் கார் ஓட்டிட்டா உலகத்தில் எந்த மூலையில் வேணால் கார் ஓட்டலாம், அசால்ட்டாக ஓட்டலாம். அதே போல் தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் அந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் ஜெயிச்சிட்டா இந்த மேல்மாடி விஷயத்தில் தமிழனை பீட் அடிக்கிறதுக்கு இந்தியாவில் ஆள் இல்லை. அதான் உண்மை. டெல்லியில் போய் வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க, பதவிகளெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்பவுமே தமிழ்நாடு என்றைக்குமே இந்திய அளவில் மேலே தான் இருக்குது. தமிழர்கள் எப்போவுமே கிங் மேக்கர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அது தொடரும், அதை மாற்றுறதுக்கான அதுதான் உண்மை, அதான் நிதர்சனம். ஏன் இப்போ கூட மே 23 அப்புறம் தமிழகம் தான் கிங் மேக்கராக மாறப்போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. அது என்ன, இப்போவே கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, கர்நாடகாக்காரங்க அண்டை மாநிலத்துக்காரர்கள் அதை வந்து நினச்சி இப்போவே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறது அடுத்து வர்ற பெரிய ஒரு புயலுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு நாம் சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாம் தலை நிமிர நிமிர மற்றவர்கள் அதை ஒரு 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 சின்ன பீதியோடு பார்க்குறாங்கன்னா அந்த பீதியில் தான் நம்முடைய வெற்றி நிற்குது. அந்த வகையில் பிடி செல்வகுமார் சார் வந்து ஒரு முழு நற்சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு ஒரு தமிழர்களாலேயே உருவாக்கப்பட்ட படம். இந்த குழுல எல்லாருமே தமிழர்கள் எக்ஸப்ட் ஐ திங்க் சுரேஷ். ஆனால் நீங்களுமே வந்து அந்த ஒரு ரெண்டு வார்த்தை தமிழில் பேசிட்டீங்க. ஆ, படித்ததே இங்கே தான் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் படித்தா இப்போ தானே நான் சொல்லி முடித்தேன். தமிழ்நாட்டில் படித்தா அப்போ எல்லா இடத்துலையும் வெற்றி அடையிறதுங்கிறது சர்வ நிச்சயம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழக திரையுலகத்துக்கு நானும் ஒரு பெருமையோட என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன வாழ வைக்கும் தமிழ் திரையுலகம். பட் சுரேஷ்,
நீங்கள் அப்போ கேரளாக்காரன் இல்லை, பாதி தமிழனாக மாறிட்டீங்க. அப்படியா, எக்ஸலண்ட். என்றைக்குமே வந்து எங்கள் ஊரில் வந்து கேரளாலேருந்து வரவங்கள ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர்லேருந்து நயன்தாரா வரைக்கும் அதுதான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹார்ட்டி வெல்கம் டு யூ. ஹோப் தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர்களுக்கான பஞ்சம்தான் ரொம்ப தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர்களால் தயாரிப்பாளராக நீங்கள் இருக்கணும், வெற்றி தயாரிப்பாளர்களாக இருக்கணும், முதல் படத்திலேயே சிக்ஸர் அடிக்கிற ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லது. இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு ப்ரெஸ் மீட்டு நடந்தால் தான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஸோ ஐ வில் கிவ் மை பிக்கஸ்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. அப்புறம் திரு மகேஷ் முத்துசாமி என்ற முத்தையா அவர்களே, உங்களுக்கு அவங்க பேர் மாற்றி வச்சாங்க, இப்போ நான் அவங்களுக்கே பேர் மாற்றி வச்சுட்டேன்னா எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் உங்களுடைய ஒளிப்பதிவை ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். இன்னைக்கு சொன்ன படங்களில் ஏதாவது ஒரு படத்தை சீக்கிரமாக நான் பார்த்துடுறேன். அதுக்கு காரணங்க, வீட்டில் புள்ள குட்டிக்காரு, நான் வீட்டில் வந்து டிவி கிடையாது. இப்போ தான் ஏதோ இந்த இன்டர்நெட்டு நெட்ஃப்ளிக்ஸு ஹாட் ஸ்டார் இதுவும் புண்ணியத்தில் ஏதாவது படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு இருக்கிற குட்டீஸுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய நிலைமையில இந்த ரெண்டு வருஷமாக இல்லை. அதனால் இப்போ கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ வில் கால் யூ அண்ட் வி வில் டாக் அபவுட் இட். அண்ட் டேஞ்சர் மணி அவர்கள், டேஞ்சர் மணி அவர்கள் பட பேரில் மட்டும் டேஞ்சர் வச்சிருக்காரு, ஆனால் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நாள் கேட்டு ஒன்றரை நாளில் எதையுமே முடிக்கிற யாருமே வந்து தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்படத்துக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு மனிதராக தான் இருக்க முடியும். சார், நான் உங்களோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பற்றி அகோரி பேரே செம்ம சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி பேர், பேர்லேயே தெரியும். இப்போ வந்து ஒரு ஹாரர் பிக்சர்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஜானர், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது, கொஞ்சம் நல்ல திடமான மனது உள்ளவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய படங்களாக வர்ற இடத்துல இப்பெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது, சூப்பர் ஹிட் அடிக்கிறது என்னன்னா, ஜனரஞ்சகமாக ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய பேய் படம். அதாவது பொதுவாக இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு காஞ்சனாத்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அகோரியும் வந்து அதை பற்றி பேசும்பொழுது, அதை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது தெரியுது, 6 to 60 வரை எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு, எல்லாமே அதிகப்படியாக இல்லாத, பயமும் அதிகம் இல்லாத, அதே சமயத்தில் ரொம்ப கரெக்டான அளவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது வந்து முன்கூட்டியே இந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு டாப்பிக்கலான ஒரு விஷயம், படத்துடைய கதையை நான் இங்கே சொல்லிடுறேன், தயாரிப்பாளருக்கு இது தெரியாது, ஒரு குண்டு போட்டுருவோம். படத்துடைய கதையை ஒரு நட்சல்ல நான் சொல்கிறேனே, ஒன்றுமே இல்லை. காசியில நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நடக்கும் போராட்டம், அது தமிழகத்தை எப்படி தாக்குகிறது, பாதிக்கிறது, இவ்வளவுதான். நான் அரசியல் பேசல, அகோரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பேய் பிடிச்சா அதை முதல்ல ஓட்டணும் அப்படின்னு நாம முயற்சி பண்ணுவோம், ஆனா இந்த பேய் பிடிச்சா படத்தை ஜனங்க நல்லா ஓட்டுவாங்க, அதுதான் நம்மளுக்கு நல்ல வேணும். அந்த என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிட்டு பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கங்களையும். ஏன்னா த்ரில்லர் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு அவர் பக்கத்தில் உட்காரதே ஒரு த்ரில்லாக இருக்குது. என்றைக்குமே அவரை வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய பல லட்சக்கணக்கான சினிமா ரசிகைகளில் நானும் ஒருத்தி. பொதுவாக அவருடைய சூப்பர் ஹிட் படங்களை எல்லாருமே வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க, ஆனால் இந்த மேடையில் எனக்கு மேற்கோள் காட்டி பேசுகிறதுக்கு எனக்கு 3 படங்களை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு, எனக்கு பாக்யராஜ் சார் மேலே ஒரு அந்த சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரஷ் வந்தது. அந்த படத்தை பார்த்து ஒரு ஈர்ப்பு வந்ததுன்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து தூரல் நின்று போச்சு. தூரல் நின்று போச்சுலாம் எனக்கு ரொம்ப, எனக்கு
எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சினிமா, அந்த சினிமானா கதை இது அப்படின்னு தெரியற அளவுக்கு ஒரு வயசு வரும்ல, அந்த டைம்ல நான் பார்த்த படம் துறல் நின்று போச்சு. அந்த படத்துடைய இம்பாக்ட் எப்படின்னா, போக போக அது இட்ஸ் அ கிஃப்ட் தட் கீப்ஸ் ஆன் கிவிங். ஒரு படம் வந்து கிளாசிக்காக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் 6 வயசில் பார்க்கும்போது ஒரு விதமாக பார்ப்பீங்க, அதை 15 வயசில் டீனேஜில் பார்க்கும்போது வேற லெவல் ஒரு எஃபெக்டோட பார்ப்பீங்க. சினிமாவுக்குள்ளே நான் நுழைஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அந்த இடத்துல எனக்கு சொன்னாங்க. இன்றைக்கி நான் அதை இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு படத்துக்கு பேர் வைக்கணும்னா நல்ல நேரம், பணக்காரன் இப்படிலாம் தான் பேர் வைப்பாங்க, நாளை நமது இந்த மாதிரி பாசிட்டிவான பேர் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு பேர் வச்சு அந்த படத்தை ஒரு சூப்பர் ஹிட் ஆக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சென்டிமெண்ட்டை உடைச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் வந்து பாக்யராஜ் அவர்கள். அவர் படம் எங்கேயோ கேட்ட குரல் அதெல்லாம் வந்து நியூட்ரலாக இருக்கும், பட் தூரல் நின்று போச்சுக்கு அந்த அந்த பேர் காரணத்தை நான் இங்கே அவர் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்தது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபியூ ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் ஒரு நெக்ஸ்ட் இயர் ஒரு அருமையான படம் திரைக்கதை மன்னன் அப்படின்னு பாக்யராஜ் அவர்களை எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு படத்துடைய திரைக்கதை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படம் பேசப்படலை அதிகமாக அந்த நேரத்தில். எனக்கு பிடிச்ச அந்த படத்துடைய பேர் விடியும் வரை காத்திரு. இங்கே யாராவது ஐ திங்க் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபில்ம், பிரில்லியன்ட் ஃபில்ம். அதில் ஒரு சீன், அவர் நெகட்டிவ் கேரக்டர், அதில் வில்லனும் அவர் தான், கடைசியில் ஹீரோவும் அவர் தான். சரியான படம், நான் நிஜமாக ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ஒரு சினிமா காதலியாக கேட்டுக்கிறேன், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள் ப்ளீஸ், யூ வில் என்ஜாய். எங்கேயாவது யூடியூப்பில் இருக்கும், இருக்கும்ல சார், இருக்கும்ல சார், ஆ யூடியூப்பில் இருக்கும்ல. அந்த படத்தில் அந்த ஒரு சீக்வன்ஸு ப்ரீ கிளைமேக்ஸில், இவர் ஒரு போலீஸு, கராத்தே மணியும் இவரும், கராத்தே மணி போலீஸு இவர், இது இவர் வந்து பயங்கர ஒரு 420 கேஸு, இவர் வந்து தப்பிச்சு ஓடி வந்து கஷ்டப்பட்டு கிளைமேக்ஸை தப்பிச்சு எப்படியோ வந்து வந்துடுவார். திக்கு 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 திக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மைண்டுக்குள்ளே, எங்கே என்ன பண்ண போகிறாரு, மாட்டிக்க போகிறாரு. இவர் போலீஸ் வந்து ட்ரெயினில் சேஸ் பண்ணி இவரை பிடிப்பாங்க. ட்ரெயினில் உள்ளே போய் பார்த்தா இவர் ட்ரெயினில் உட்காந்துட்டுருப்பார். அது வரைக்கும் இவர் ஓடி வந்து அந்த ட்ரெயினில் வந்து உட்காந்துருப்பார், எந்த ஒரு கேப்புமே இருந்திருக்காது. அப்போ ஃபஸ்ட் சீன்ல கராத்தே மணி வந்து ஒரு ஒரு ஹாபி காமிச்சிருப்பாரு, கமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹாபி என்னன்னா சாக்லேட் ராப்பர் இருக்கும்ல, அந்த சாக்லேட் ராப்பரை எடுத்து அப்படி முறுக்கி சுருக்கி பொம்மை பண்றது. நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம்ல, அதை அப்படி முறுக்கி தலை அப்புறம் அப்படி விசிறி மாதிரி உடம்பு. அது இவர் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஃபுல்லா ஓடி வந்து உட்கார்ந்து போலீஸ் திருப்பி வந்து அதிர்ச்சி, என்னது இவன் இங்கே உட்காந்துருக்குறானா இந்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க உட்காருங்க, பார்த்தீங்களா நீங்கள் பண்ணும்பொழுது அந்த பொம்மைக்கு கை இல்லை, நான் பண்ணுற பொம்மையில் கையோடு சேர்த்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அப்படிம்பாரு. தியேட்டர் அப்படியே வெடிக்கும், தியேட்டர் அப்படியே வெடிக்கும். தட் வாஸ் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், என்னுடைய டாப் 10 ஃபேவரட் மூவிஸ். அதில் குரோசாவா இருக்காங்க, டாரண்டினோ இருக்காங்க, கைரிச்சி இருக்காங்க. அந்த ஃபேவரட் லிஸ்டில் நம்பர் 2 இஸ் விடியும் வரை காத்திரு ஃபார் மீ. அதுக்கு அடுத்த படம் கைதியன் டைரி. ஒரு கைதியன் டைரி நான் இங்கே சொல்லி தான் தெரியணுன்றது இல்லை, அது ஹிந்தியில் தெலுங்கில் தமிழ்லன்னு எல்லா இடத்துலையும் எடுக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணுற படம். அந்த படம் ஏன் ஹாலிவுட்டில் இன்னும் யாரும் எடுக்கலை அந்த கான்செப்டை வச்சு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை பாக்யராஜ் சார் அவரே நேராக போய் ஸ்கிரிப்டே எழுதி கொடுக்கறதுக்காக தான் ஹாலிவுட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி வி வில் சி ஆல் இஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இன் அ வேர்ல்டு ஸ்க்ரீன் சூன். So thank you so much for letting me sit next to him today. Nandri, vanakkam.